தமிழகத்தில் உருக்காலை நிலக்கரி சுரங்கங்கள் போன்ற பெரும் தொழில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதை நாம் அறிவோம். விமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள், ஏவுகணைகளுக்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றை தயாரிக்கும் நிறுவனமும் தமிழகத்தில் சேலத்தில் இருப்பதை பெரும்பாலானோர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சேலம் ஏரோஸ்பேஸ் எனும் தனியார் நிறுவனம் அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகளால் இந்த துறைக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள் குறித்து விளக்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்றுக்கு வெகுகாலம் முன்னதாகவே இந்தியாவில் தயாரிப்போம் என்று பொருள்படும் வகையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தி பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் கடந்த 2018 ஏப்ரல் மாதம் பாதுகாப்பு துறையினரால் நடத்தப்பட்ட டிஃபென்ஸ் எக்ஸ்போவின் போது பாதுகாப்பு தொழில் தடம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமரும் அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனும் தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் சேலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனியார் விமான உதிரிபாக பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் சமீபத்தில் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு பாதிப்பை தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள தொழில்துறை மீட்டெடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி துறையில் அந்நிய முதலீட்டின் அளவை 49% to 74% உயர்த்தியிருப்பது இந்த துறை வர்த்தகத்தில் எட்டுக்கால் பாய்ச்சலை ஏற்படுத்தி தரும் என்றும் நம்புகின்றன. சேலம் போன்ற இரண்டாம் கட்ட நகரங்கள் இத்தகைய தொழில் முனைவு முயற்சிகளால் நாட்டின் வர்த்தக பங்களிப்பில் இடம்பெற வழிவகுத்துள்ளன. இம்மாவட்டத்தில் உள்ள மல்லூரில் தனியார் பங்களிப்புடன் விமான உதிரிபாக உற்பத்தி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ராணுவம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய 15,000 மேற்பட்ட உதிரிபாகங்கள் இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மத்திய பாதுகாப்புத்துறை சான்றளிக்கக்கூடிய 1,124 பிரத்யேக பொருட்களும் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஏவுகணை திட்டங்களான பிரம்மோஸ், ஆகாஷ், அக்னி, பிருத்வி போன்றவற்றின் தயாரிப்பு பணிகளிலும் பயன்படும் உதிரி பாகங்களும் இந்த மாம்பழ நகரில் உற்பத்தியாகின்றன. சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற பெருநகரங்களில் பொதுவாக இத்தகைய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் நிலையை மாற்றி இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் பலனாக தமிழகத்தில் உள்ள ஒரு இரண்டாம் கட்ட நகரமான சேலத்தில் இத்தகைய உயர் முன்னுரிமை உற்பத்தி பொருட்களுக்கான தொழிற்சாலை மத்திய அரசின் சிறப்பு முயற்சியால் நிறுவப்பட்டது. இந்த தொழிற்சாலைக்கு பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்டறிதலுக்கான சிறப்பு விருதினை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார். பாதுகாப்புத்துறை சார்பில் 30,000 வெண்டிலேட்டர்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் பணி இந்த தொழிற்சாலையில் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க சேலம் ஏரோஸ்பேஸ் நிர்வாக இயக்குநர் சுந்தரம் பொதிகி தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகள் விமான உதிரிபாக உற்பத்தி துறையில் மிகப்பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று கூறினார். மத்திய அரசு கொடுத்த ஃபினான்சியல் சப்போர்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி பூம். நேற்று வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட், கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பொருளாதார வசதி பெரிய அளவில் கிடையாது. நம்மக்கிட்ட அந்த பொருளாதார வசதியெல்லாம் இப்போ அவங்க கஸ்டமரே நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி த ப்ராடக்ட்ஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா பை அண்டர் மேக் இன் இந்தியா ஸ்கீமில் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விமான உதிரிபாக உற்பத்தி தொழிலில் பெரிய தொழிற்சாலைகள் தங்களது பணியை தொடங்கும் போது மறைமுகமாக சிறு தொழில் முனைவோர் அதிக அளவில் புதிதாக உருவாகும் வாய்ப்புகளும் மத்திய அமைச்சரின் சலுகைகளால் ஏற்கனவே உள்ள நிறுவனங்களும் பயன்பெறும் என்றும் அவர் கூறுகிறார். விண்ணில் பறக்கும் விமானங்களுக்கும் உதிரி பாகங்களை சேலம் மண்ணில் தயாரிக்கும் நிறுவனங்கள் உருவாகி இருப்பது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் வாயிலாகத்தான். இந்த திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சுயசார்பு இந்தியா நிதியுதவி திட்டம் சுதந்திர சிறகுகளை வழங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.